நடைமுறை யதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரு புக் எழுதியிருக்காங்க. அது வந்து நாம் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஞான முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தரும். அது வந்து பிரத்யோகமாக தயார் பண்ணியிருக்குது. அதாவது என்ன, ஒரு ஞானி மற்றொரு எழுதின புக் மாதிரி ஐயா எழுதியிருக்கிறாங்க. ஞானி அதாவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தரோம், மற்றபடி யாருக்கும் தரதில்லை. நீங்கள் வாங்கினா கூட மற்றவங்களுக்கு யாரும் அதை படிக்க தரக்கூடாது, உங்களுடைய பர்சனலுக்கு வச்சுக்கணும். நீங்கள் அந்த புக்கு வேணுங்கிறவங்க கீழே வாங்கிக்கிங்க, 1000 ரூபீஸ் அந்த புக்கு சார்ஜு. இங்கே வாங்கிட்டு ஐயாட்ட சைன் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம், வேணுங்கிறவங்க அதை முடிச்சுட்டு வாங்கிக்கிங்க. நாங்கள் வந்து வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த ஆன்மீக அமைப்புக்கு போனீங்கனாலுமே போகும்போது நமக்கு நிறைய என்ன கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? போய் நாளையிலேருந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, காத்தால் எழுந்திரிச்சு 6-5:30 மணிக்கே எழுந்திச்சு முதல்ல இதை 30 தடவை செய்யணும், அதை 50 தடவை செய்யணும், அதை 100 தடவை செய்யணும், ரைட்? 1/2 மணி நேரம் உட்காரணும், 3/4 மணி நேரம் உட்காரணும், சாயந்தரம் ஒருக்கா உட்காரணும், சில ஒரு மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தானே நமக்கு 2 நேரம் மெடிடேஷன் பண்ணு, 2 நேரம் பயிற்சி பண்ணு, இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் இதை பல காலம் கடந்து வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு கடைசி நேரம் பயிற்சி எழுதிட்டு வந்தால் பையன் எப்படி தூக்கி விசுருவான், உள்ளே வரமாட்டான், அப்படி பையன் தூக்கி எரிஞ்சிட்டு போவான், அப்படின்னு என்னென்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு. அதை போல் நீங்கள்லாம் எந்த இன்றைக்கி என்ன மனநிலையில் இருக்கணும், நிமிழ்த்து போண்டா சாமி சுற்றி சுற்றி சுண்ணாம்பானது போதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு இவ்வளோ நாள் அந்த இது இந்த ரூல்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அறிவுபூர்வமாக யதார்த்தமாக நிறைவாக வாழலாமா, வாழ முடியாதான் அந்த இதுக்கு உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. ஏன்னா யாரும் அவங்களுக்கு அப்படி சொல்லித்தரது சொல்கிறதில்லை, இங்கே சொல்லித்தரதே அதை மட்டும்தான். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுங்கிறதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோமோ தவிர மற்றவங்களுக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கோ ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நம்மளுடைய அவசியமே கிடையாது. ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, இந்த நாள் அப்படிம்பார்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு தேவையில்லை. நாம் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தா போதும். நான் காமெடிக்கு சொல்ல, அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்ச்சியை கிளப்பி அதுக்கு பின்னாடி போய் லாக் ஆகி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வீண் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையை நம்மளை சிதைச்சிக்காமல் நாம் நல்லபடியாக எப்படி வாழ்கிறதுங்கிறது தான் இந்த கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த புத்தகங்கள் ஒரு 5 புத்தகம் சொல்லியிருப்பாங்க, நம்ம புக்கெல்லாம் விலை கம்மி தான். எல்லாமே நீங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் நேரம் படிக்கிறது. ஏன்னா ஒரு இந்த விஷயத்தை வந்து ஆன்மீக உலகத்திலே இது வந்து புதுமையானது, புரட்சிகரமானது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த புக்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் படிக்க படிக்க என்னாகுனா அந்த புரிதல்ங்கிறது உங்களுக்குரிய உங்களுடைய பேலன்சிங்காக நீ உங்களதாகவே அது வந்து மாறி போயிடும். அப்போ மாறினா தானே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது, யதார்த்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால் புக்ஸை வாங்கி அவசியம் படிங்க, அப்புறம் வந்து இந்த கிளாஸை திரும்ப கேளுங்க, தாட் அண்ட் திங்கிங்க நிறைய வாட்டி ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் எடுத்து படிங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த வீடியோவை நம்ம வீடியோக்களை பார்க்குறத வச்சுங்க. வேறு இனிமேல்ட்டு ஆன்மீக சம்மந்தமான வீடியோவை பார்க்குறத என்ன பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்கன்ற தேவையே இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கிறது தான் முதன்மையானது. நான் வந்து நம்மளதை சிறப்பு மிக்கதுன்னு வலியுறுத்துறதுக்கு சொல்லலை. நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளே இந்த விஷயத்தை என்ன உங்களுதாக மாறணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து ஒரு கேப் கொடுத்து அந்த விஷயத்தை உள்ளே வந்து நம்ம வந்து நமக்குள்ளே ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு 6 மாதம் நீங்கள் நல்லா இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் நல்ல உங்களுக்கு தெரியாது, ஏன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்ஃபார்ம் மாறிக்கிறது தெரியாது. ஆனால் உங்களை சார்ந்தவங்களுக்கோ சூழ்ந்தவங்களுக்கோ தெரியும், முன்னைய விட இப்போ ஆள் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறாப்ல, நல்லா வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவுமே கூடன்னா பல வேலைகள் கச்சமுச்சுன்னு இந்த பூனை கச்சாலையில் மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு கிளியராக இருக்கும், இது இது வேணும், இது இது இப்போ இப்போ நாளைக்கு போகணும், இன்றைக்கி என்ன எடுத்து வைக்கணும், எல்லாத்தையுமே அடுத்து செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செயலுக்கு மட்டும்தான் எல்லா வகையிலையும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பண்பு நமக்கு என்ன பண்ணிவிடுங்க, நேச்சராக வந்துடும். சொல்கிறது உங்களுக்கு புரியும், செயல் தானே கதை, ஹீரோ வந்து செயல் தான், நீ என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியாது, என்ன செய்கிறேங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். அதனால் செயல் தான் நமக்கு கதை. அதனால் அதை நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம்.
இன்றைக்கி வந்து கன்ஃபர்மேஷன் வகுப்புங்கிறது ஐயா வந்து இப்போ வந்து நம்ம எதை நம்ம புரிஞ்சிக்கிட்ட புரிதலில் உறுதியாக இருத்தல் தான் கன்ஃபர்மேஷன் வகுப்பு. இதில் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நம்ம ஆலியார் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து இதே மாதிரி ஞான முகாம் ஒரு ரெண்டு நாள் நடத்தியிருந்தோம். ரெண்டு மூணு நாள் சிவானியா தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, அங்கே வந்து இடம் பார்த்திங்கன்னா இப்படி நீட்டமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நீட்டமாக இருக்கிறதுனால மைக் வந்து அந்த ரெண்டு வாசலில் வச்சு மைக் போடுறவர் வெளியே இருந்தார். ஆளுங்க இப்படி நிறுத்தா உட்காந்து அந்த இடத்துல வகுப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மைக் போடுறவர் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்கார் எப்படி இருப்பார், ஒரு காட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி லிங்கி கட்டி அவர் ஒரு ஸ்டைலில் அப்படி இருந்தார் உட்காந்துருந்தார். இதே மாதிரி மூணாவது நாள் வகுப்போட கடைசி நாளில் அவர் கேட்டார், என்னங்க இன்னையோட எல்லாம் வகுப்பு நிறைவாகிடுதாங்க என்னார். ஆமாங்க அப்படின்னு, இன்னையோட வகுப்பு முடிஞ்சிருதுங்க அப்படின்னு. மூணு நாள் போனதே தெரிலிங்க, சொல்கிறது யாருங்க, பெரிய படிப்பு அறிவு இல்லை, ஏது சும்மா சாதாரணமாக இருக்கிறவர் சொல்கிறாரு. மூணு நாள் போனதே தெரில, நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனக்கே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. டெய்லி நான் நைட்டு ஒரு குவார்ட்டர் சாத்தாமல் படுக்க மாட்டேன், மூணு நாள் எனக்கு அந்த நினப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் என்னார், அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுதுங்க, அவர் தான் ஃபஸ்ட் நாள் இருந்தே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அது மனசில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படித்தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க தொடர்ந்து கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, அது மட்டும் ஏன் எனக்கு புரியல அப்படின்னாரு. யார் ஆடியன்ஸு, அவர் தான் ஃபஸ்ட் நாளே சொல்லிவிட்டார், அங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, நான் 40 வருஷமாக தொலை முட்டி மோதி முடிவுக்கு வந்து தான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் இவங்க வந்து தொடர்ந்து மனசில் வர்றதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா, அப்போ என்ன சொன்னோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் நிறையா படித்து அறிவுபூர்வமாக நிறைய சரக்கை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அதில் பொருத்தி பொருத்தி பார்த்து தான் வெளியே வர முடியும். அதனால் அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதிகமான இன்டலெக்ட் இருக்கிறதுனால அதை ஒன்று ஒன்றும் அந்த ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணி தான் வெளியே வர வேண்டியது இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு 2.5 நாள் தேவைப்படுது. நீங்கள் அதிகம் படிக்கலை, பெருசாக போட்டு குழப்பிக்கலை, அதனால் ஓ ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் முடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்னன்னா நம்ம இவ்வளோ காலம் போட்டு வேலை செஞ்சு இங்கே மண்டை குடைச்சலானதெல்லாம் என்ன பண்ணலாம், போதும்னு முடிச்சுக்கலாமா முடிச்சிக்கூடாதா? போதும்னு முடிச்சுக்கிட்டு இனிமேல்ட்டு நம்ம வாழ்க்கையை நாம் ரிலாக்ஸாக வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோமோ தவிர, இங்கே வந்து லைஃபோட நோக்கம்லாம் வந்து எந்த ஒரு அவார்டிங் வின்னிங் அதெல்லாம் ஒரு ஆணியும் கிடையாது. மகிழ்ச்சியாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைவாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், வேறு எதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, பேக்கெட்டு காலி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்து ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போயிட்டு, முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே சண்டை போடுறத செல்ஃப் டார்ச்சரை நிறுத்திட்டாலே 90% வெற்றி, முதல் வெற்றி சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா தகராறே எங்கன்னா வெளியில் கிடையாது. அதை தான் சொல்லுவாங்க, பழைய காலத்தில் 2 பேர் வந்து வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர், அடுத்தது கத்தி வச்சு சண்டை போட்டாங்க, அடுத்தது இராணுவம் வச்சு இந்தாண்ட இந்தாண்ட 2 டீம் சண்டை போ, இப்பயும் போருங்கிற பேரில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஹையஸ்ட் உச்சபட்சமாக இப்போ என்ன நடக்குதுன்னா, அவனுக்குள்ளேயே சண்டை நடக்குது, எனக்குள்ளே சண்டை நடக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சண்டை, என்னுடைய மனசுக்கும் என்னுடைய அறிவுக்கும் நடக்கிற சண்டை தான் உலகத்திலே மகா பெரிய சண்டை எதுன்னா அந்த சண்டை தான். இந்த சண்டை ஆஃப் ஆகிடுச்சுன்னா தனி மனிதன் என்ன ஆவாங்க, அமைதி ஆகுவான். தனி மனிதன் அமைதி தான் சமுதாய அமைதி, பொது அமைதி, உலக அமைதி, எல்லாருமே. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த இப்போ போர் நடக்கிற ஊருடைய இஸ்ரேலில் 2 கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரும் தலைவர்கள் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணுவாங்க, உக்காந்து பேசி இப்போ போனது போட்டு படுத்து வாட் இஸ் த நெக்ஸ்ட்டுங்கிற முடிவுக்கு வந்து அதை சால்வ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய மேட்ரு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருமா போயிடாதா? அதனால் இந்த புரிதலை புரிஞ்சிக்கிட்ட நாம் எல்லோரும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, இருக்கா இல்லையா?
அதுதான் வந்து இந்த புரிதலுக்கு ஐயாவுக்கு நாம் செய்கிற நன்றி கடன். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் வந்து வெயிட்டை சுமந்துக்கிட்டு இருந்த தரையறைக்க வைக்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிறோம் கூட இருக்கிறோம் அத்தனை பேரும் அப்படித்தானே. அவனுக்கு இப்போ எண்ணிக்கை அதிகமாக அந்த ஒரு அமைதிங்கிறது அங்கங்கே நிகழ தொடங்குமா தொடங்காதா? இப்போ ஒரு பெரிய அதிகாரிக்கு எல்லாம் கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு ஆஃபீஸர் கிடச்சிருச்சுன்னா அது கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டே வேறு மாதிரி மாறிடுமா மாறிடாதா? ஒரு அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் பேருக்கெல்லாம் நம்ம நினைக்க எல்லாமே அப்படி நடக்கிறது தானே. ஒரு மாற்றங்கிறது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆமாம் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். அது பாருங்கள் புதிய உலகம் படைப்போம்னு ஐயா புக்கெலாம் எழுதியிருக்கிறார். அதனால் என்ன சொல்ல வரேன்னா அவருடைய இதில் நம்ம வாழ்கிறதே, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஞானியை சந்திக்கிறது பெருசான். நாம் வந்து ஒரு ஞானியோடவே இருந்து சமகாலத்தில் வாழ்கிறது நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிற கருத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு நாம் இருக்கிறது நாம் ஒரு பெஸ்ட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி நாம்ளும் ஞானியாக மாறுவதுங்கிறது நாம்லாம் வந்து மிக மிக மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள். முதல்ல அப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து உயர்த்திக்கிங்க, புரியுதுங்களா? அதனால் நீங்கள் வந்து நல்லா வேஸ்ட்டுப்பாங்கிறதெல்லாம் பலகாலம் அதெல்லாம் தூக்கி போட்டு வி ஆர் த ஹையஸ்ட், இருக்கிறதுலே சுப்பீரியர் யார்னால் நாம் தான். ஆமாம், அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டு இனி உங்கள் லைஃப்பை வந்து ஒரு ஹை லெவலுக்கு ஹை இதுக்கு நீங்கள் கொண்டு போகிறது தான். நீங்கள் சும்மா ஜாலியாக அதாவது என்ன செய்ய முடியும் அதை மட்டும் கவனமாக வச்சுக்கிட்டு வேலை பாருங்கள், வேறு ஒன்றுமே தேவையில்லை. காலப்போக்கில் என்ன நடக்கணுமோ அது டோட்டல் மைண்டுன்னு ஐயா சொல்லியிருப்பார் இல்லையா, அது போக்கில் அது என்ன சரியாக செய்யணுமோ அது அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பித்து எல்லாமே சேஞ்ச் நடக்கிறது நடக்கும். நாம் நம்ம வேலையை மட்டும் நித்தம் ஒழுங்காக செய்தால் நேர்த்தியாக செஞ்சால் போதும், சரிங்களா?